எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி ஓகே ஜரீனாவுடைய டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் முன்னாடி வந்து சொன்ன மாதிரி தான் ஜரீனாவுடைய டாஸ்க் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து ஜரீனாவே வந்து கலர்ஃபுல்லாக வந்து மாற்றிட்டோம் நெக்ஸ்ட் வரப்போகிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பிரவீன் பின்டோ பிரவீன் பின்டோக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரூம் போட்டு யோசிச்சு யோசிச்சு இந்த டாஸ்க்கு வந்து நாங்கள் வந்து அவர் கொடுத்துருக்கோம் ஸோ என்ன மாதிரியான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் 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 கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் நான் பிரவீன் பின்டோ எல்லாரும் வீட்டில் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம போராடிக்கிட்டு இருந்த இந்த நாட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே வருது கூடிய சீக்கிரம் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கும் இயல்பான ஷோவில் எல்லோரும் உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் இன்றைக்கி இந்த சுதந்திர தினம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சுதந்திரம் கிடச்சி நம்ம வெளியே போகலாம் அப்படியெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தான் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் ஆயிடும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கேப்டன் டிவி ஆங்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களை கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளில் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக ஆக்கலாம் ஓகே கொஞ்சம் மந்தமாக இருக்கிற உங்களை எல்லாரையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வீட்டில் சும்மா தாங்க இருந்தோம் எங்களுக்கெல்லாம் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சும்மா இருந்தால் பொறுக்காதே நம்ம சும்மா இருக்குன்றது அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எல்லா ஆங்கர்ஸ்க்கும் ஒரு ஒரு விதமான ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட பெண்டை நிமித்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த சுதந்திர தினம் அப்படின்றதுனால நம்மளுடைய வீரர்கள் எல்லாரும் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க ஏகப்பட்ட வீரர்கள் நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராடி நம்மளுக்கு இந்த ஒரு சுதந்திர தினத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க பட் வீரர்களை ஞாபகப்படுத்துகிறப்போ அவனுக்கு எப்படி என்னெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியல ஒரு வீரமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க எனக்கு அது என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு தமிழ் எந்த விதத்தில் நம்பின அப்படின்றது தான் தெரியல பட் அந்த டாஸ்க்கை எந்த அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன்றத கூட இருந்து பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா இது வந்து ஒரு வீரமான ஒரு டாஸ்க் அப்படின்றதுனால ஜிம்மெல்லாம் வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அதனால தான் நம்மளுடைய ஸ்டாமினா லெவல் எந்த அளவுக்கு இருக்குது நம்மளை எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியல பட் இருந்தாலும் நமக்கு கொடுத்த டாஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ல ஆனால் அந்த டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்குன்றனே அந்த டாஸ்க் என்னன்னு யோசிக்கிட்டு இருக்கீங்க அந்த மண்டைக்குள்ளே எப்படி இந்த ஒரு ஐடியா வந்துச்சுன்றது தான் எனக்கும் தெரியல ஒத்துக்கிட மனசுலனாலும் வீரமான ஒரு டாஸ்க் அப்படின்றதுனால ஒரு சின்ன வார்ம் அப்லாம் செஞ்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால என்னோட யூஸ்வல் ரொட்டீன் வார்ம் அப்ஸ் இங்கே பார்க்க போகிறேன் இதெல்லாம் ஒரு நாள் கூட உண்மையாக பண்ணதெல்லாம் இல்லைங்க இந்த மாதிரி தாங்க ஏகப்பட்டமான விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்க போறீங்க இப்படியெல்லாம் பண்ணால் கூட நம்மளை டாஸ்க் செய்யாமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் கடமையில் வந்து கண்ணியமா கட்டுப்பாடோட இருக்கணும் பல ஏண்டா கண்ணு கலங்குது சரி சரி டாஸ்க் நான் செய்றேன் ஐயோ போமே வார்ம் அப்ல செஞ்சு லைட்டா டயர்டா இருக்கு பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க பட் அந்த டாஸ்க் டாஸ்க்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன்ல வந்து ஃபுல்லா தண்ணி ரொப்பி அதை தலை மேல வச்சு நான் இருக்கிற ரூம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தலைமையிலையும் தூக்கிட்டு வந்து நம்மளோட மாடியில் வச்சு தலைமையிலேருந்து பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வந்து ஊற்றணுமா அது கரெக்டாக வந்து ஃபில் ஆச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணதாகவும் அதை வந்து நம்ம செய்யாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்கான் பட் ஹைலி ரிஸ்கான டாஸ்க் இவர் சாதாரணமான ஆளில் சாமி வேற இவர் ரத்தத்துலையும் நரம்புலையும் வேறு ஏதோ ஒன்று ஊறி கிடக்கு என் தலைவர் சிங்க வந்துட்டாடா இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா மாறும்டா ஒரே ஒரு மங்கல இல்ல ஒரே ஒரு மாம்பழம் பழம் எனக்கு கொட்ட உனக்கு மாம்பழம் எனக்கு மாங்கொட்ட உனக்கு பயங்கரமான
really very hard. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நம்ம வீட்டுல இந்த மாதிரியான ஒரு தண்ணி கேன் இல்லைன்னா கூட அது வேலை நம்ம தூக்குனது கூட கிடையாது. பட் சூப்பர் தமிழ் கஷ்டம் தான்டா. நான் போறேன். ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ஃபேஸ் பண்ணவோ அதை வந்து டேக் ஓவர் பண்ணவும் முடியல. பிகாஸ் நம்ம வளர்ந்த விதம் வந்து அப்படி இருக்கு. பட் இந்த சுதந்திர தினத்துல இந்த டாஸ்க் மூலயமா எனக்கு புரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சுதந்திரமா வெளியே போயிட்டு வரோம் அப்படின்றப்போ நமக்காக வந்து பாத்தீங்கன்னா தூய்மை தொழிலாளிகளா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்றாங்க. அந்த ஒர்க் எல்லாமே நம்மளால பண்ணவே முடியாத ஒரு ஒர்க் தான். அதெல்லாம் அவங்க வெளியே பண்றதுனால மட்டும்தான் நம்ம வெளியே போயிட்டு வரப்போ சுதந்திரமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு நபரை பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த டேல நாங்க எல்லாருமே உங்ககிட்ட சொல்லக்கூடியது ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க, சேஃபாக இருங்க, வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணிட்டு இருங்க. நம்மளுடைய ஃபேமிலி சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தாங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்தை சீக்கிரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சீக்கிரமாக துரத்தி அடிச்சிடலாம். அண்ட் சுதந்திர தினத்திலேருந்து நம்ம போராடினாலே சீக்கிரமாக நம்ம வெளியெல்லாம் போயிட்டு ஜாலியாக சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இன்னிலேருந்து கடைப்பிடிப்போமே. ஏன்னா சேஃபாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரேன். பவாஹரம் பிரபின் பிந்து அண்ட் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்து. ஓகே, இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் சும்மா இருந்தா பொறுக்காத நிகழ்ச்சியில் வந்து நம்ம கொடுத்த டாஸ்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் நினைக்கலாம் என்ன மற்றவங்களை கஷ்டப்பட வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் வந்து அதாவது வந்து சும்மாவே இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் வந்து சும்மா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து கஷ்டப்பட வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே எதுவுமா வந்து எல்லோரும் வந்து நிறைய பிளான் போட்டிருப்பீங்க, அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்லாம் போட்டிருப்பீங்க. பட் ஆனால் அந்த கொரோனா வந்து உங்களை வந்து கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் நம்ம இன்னும் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நிறைய பிளான் இப்போயே வந்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் செல்வன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.